ஒரே ஒரே நிமிஷம் செந்தில். ஹலோ சார், சில நடிகர்களை ப்ரெஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது கஷ்டமா இருக்கா? இல்லை, நீங்கள் டைரக்டாகவே சொல்லலாம். அவர் என்னென்ன கோவளம்ல ஷூட்டிங் அங்கேருந்து முடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ டிநகர் தாண்டிட்டார். இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வரிசையாக நீலாங்கரை தாண்டியாச்சு, திருவான்மையர் தாண்டியாச்சுன்னு எங்களுக்கு செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு அங்கே முடிச்சு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு வந்து என்னென்னா வேற ஒரு பேட்ச் இருக்கு, காலையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால யாரையும் கூட்டி வர கஷ்டம்லாம் இல்லைங்க. 6 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ மணி சார், நிறைய நடிகர்கள் ப்ரெஸ் மீட்டே வைக்கிறது இல்லை. அப்போ இதை வச்சு அவர் வரேன்னு சொல்லும் போது நம்ம இல்லை, அதுதான் பொதுவாக எல்லாத்தையுமே தான் கேட்கு. அது இல்லை, பொதுவாக வந்து இவர்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை, நம்ம ஒரு ஹீரோ பற்றி நம்ம கேட்கலாம். இயக்குனராக இருக்கா இவர்? ஹீரோ பற்றி நம்ம இவர் கேட்கலாம். சிம்பிரியா சார் சொல்லுங்கள். உங்கள் 20 வருஷம் ஆகிட்டு, நீங்கள் இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை, 200 தடவை, 300 தடவை அவ்வளோ ரசித்து நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளோ இடைவெளி, என்ன காரணம்? இல்லை, அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா, சில நேரங்கள் நம்ம என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது. சரி, நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது. அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிடும். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகணும், பழகிடுவேன் சார். சார், டைரக்டர் சார், எல்லாரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமா? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்திலே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோ, அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்புதான் சார், ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. அப்புறம் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும், அதோடைய தழுவலாக இருக்குமா? இல்லை உண்மையாலுமே ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது. என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா, ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்தெல்லாம் சமயத்தில் வரும்போது, இன்றைக்கி நைட் பாம் அப்படின்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல, கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி, போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும், அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸ்? இதில் இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா, வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். ஏன் அதை போட்னு கொண்டு வந்திருக்கணும், வேறு ஏதாவது படகு? இல்லை, அப்படியே இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட்டு என்னென்னா, அது வந்து எங்களுக்கு வந்து சில சில சமயம் மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும்போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது, நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புள்ளிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார், அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். சார், ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் மைக் சார். சரிங்களா சார், நீங்கள் முடிச்சிடறேன், அப்புறம் கொடுத்துறேன். என்னென்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்ணுறது பெரிய விஷயம், சரிங்களா? பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ளே வந்து சின்ன பிரச்சனை வரும், யார் ஃபஸ்ட் சீன் செகண்ட் சீனுன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டர், ஒரு போட்டில் 3 பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா எத்தனை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இல்லை, இதில் பிரச்சனை என்னென்னா, யாருக்குமே கடல் பற்றி தெரியாது. நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்கிறேன், இல்லை, நான் டேபிளில் உட்காந்து எழுதும் போது அப்படியே நம்ம பார்த்த படித்த நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த அலை மட்டும் அடிக்கணும்னு. கடைசியில் போய் உள்ளே அந்த ரம்யமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு.
ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால் இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால் உள்ளே போய் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவராக இருந்தால் தான் இவங்க என்கிட்ட கோவிச்சுக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ளே விழுந்து பாதியில் எந்திரிச்சு என்னை ரெண்டு பேரும் தூக்கி விட்டு நான் ஒரு தடவை அடிபட்டோடனே இவங்க என்கிட்டே பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து யாருக்கும் யார் மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுல வந்து என்னென்னா, என்னதாக இருந்தாலும் நாங்கள் பின்னால் நினைக்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதே ஸ்டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்பில், சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட்டு இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமராவில் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த நாபிக்கவலத்திலேருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ளே எனக்கு ரொம்ப நாள் உள்ளே ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி ரைட்டு, அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதேமாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சுருந்தேன். அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார், எல்லாரும் மொக்கப்போடு போடுவாங்க. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறப்ப தெரியாது, மானிட்டரில் பார்க்குறப்ப. ஏன் டப்பிங்கில் வந்து பார்க்குறோம், ஒரு எமோஷ்னல் சீனில் ஆச்சிக்கு வந்து வாயில் பணங்கலங்க ஒட்டியிருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு உட்காரும்போது ஹெவி வேவ், அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்தில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மைண்டு போயிடுது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. அந்த டிவியேஷன் இல்லாமல் எல்லாரும் புத்த பிச்சு மாதிரி உட்காந்துருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒன்றுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிற ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ள, அதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரெக்டாக திட்டலை சார். சிம்பு சார், இங்கே சார், ஒரு நிமிஷம் அண்ணன் இருக்கு, மைக் வாங்கிக்கோங்க. மைக் இல்லைங்க, உங்களுக்கு கேட்கல பின்னாடி சார். சிம்பு சார் சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் சார். ட்ரெய்லர் பார்த்தோம், வெரி விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. நல்லது சார். இந்த 1943 இந்த 2வது உலகப் போகிற அந்த டீட்டெயில்ஸ் எப்படி, எவ்வளோ நேரம் அது தரையில் இருக்க போகிறது, இந்த கதை ட்ராவல் லெவலில் இருக்கு? இல்லை எனக்கு வந்து அது ஒரு சின்ன, அதாவது ஒரு ஆர்என்டியாக எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட் வேர்ல்டு வார். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டத்தில் வந்து தமிழகத்துக்கு பங்கே கிடையாதுன்ற ரேஞ்சில் தான் பொதுவாக இந்திய வரலாறு எழுதப்படுது. பரவாயில்ல, அது இருந்தாலும் நம்மளுடைய தகவல்களை வச்சு பார்க்கும்போது இதில் இருக்க டீட்டெயில்ஸ் அவ்வளோ அபிமிருதமாக இருக்குது. ஏன்னா நான் முதல்ல வந்து USA பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்திருந்தேன், அதுக்கப்புறம் வந்து M10, அது ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் 1914. அதுக்கப்புறம் வந்து ராமானுஜன் பற்றி ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருந்தேன், கணித மேதை ராமானுஜன். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு கடந்து வர்றோம், ஆனால் இது எதுவுமே சொல்லப்படலை. அப்போ எனக்கு இந்த என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அதை சொன்னபோது இதை வந்து கைனேஜ் பண்ணலாம்னு நான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீகணேஷ் அண்டு ஜெயராஜ், அதுக்கப்புறம் வந்து இதில் கரந்தில் ராஜேஷ், சத்ரியன், என்னுடைய கோடைரக்டர் கருப்பசாமி, ராஜாராம், இவ இந்த மாதிரியான எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல உருவாக்கணும். R&D நிறைய இருக்கலாம், பட் வந்து என்னென்னா அந்த கதை களம் நம்மளுக்கு, ஏன்னா இப்போ நம்ம அதை எடுக்க முடியாது, ஏன்னா ஃபோன் செல்ஃபோன் இருக்கும், உள்ளே போய் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த கதைக்களத்தில் எல்லாமே இருந்தது, துடுப்பு இருந்தது, அந்த 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 நான் எங்களுக்கு கதைக்கு தேவையான எல்லாமும் அதில் கிடச்சதுனால அதில் பண்ணோம். இதில் வந்து நிலத்தோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 80-85% வந்து கடலில் தான் இருக்கும். சிம்பு சார் சொல்லுங்கள் சார், கடல் மீன் மத்தியில் பிராமீன் எப்படி வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதாவது சர்ச்சைகளை ஏற்படுத்துமா? இல்லை அது நீங்கள் படம் பாருங்கள், அப்படியான ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஏன்னா இதில் வந்து நாட் ஓன்லி உங்களுக்கு அது மட்டும் தெரியுது, இதில் வந்து ஒரு மலையாளி இருப்பார், ஒரு தெலுங்கு பொண்ணு இருக்கும், ஒரு நார்த் இண்டியன் சேட்டு இருப்பார், ஒரு சவுத்துலேருந்து வந்த முத்தையான்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்படியான பல கலவைகளில் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அதில் வந்து ஒரு மீனவர் இருப்பார், அவங்க பாட்டி இருக்கும். ஸோ அதனால் இது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி ஒன்றும் இதில் வில்லங்கமாலாம் ஒன்றும் வைக்கலை. சிம்பு சார், இந்த 100 வருஷம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ தடவை பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கும் மீம்ஸ் வர படம் வந்து இம்சை அரசன் 24 புலிகேசி. அந்த 24 புலிகேசி வந்து நடக்கவே இல்லை. உங்களுக்கு வடிவேல் மேலே ஏதாவது கோபம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வந்து சில விஷயங்கள் வந்து இப்போ அதான் நான் சொல்கிறேன் இல்லை, நான் எப்படி டேபிளில் உட்காந்து யோசித்து இன்றைக்கி வந்து அது ஒரு காட்சிப்படுத்தப்படுதோ, நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அது நடக்கிறதும் நடக்காததும் வந்து பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அது நடந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நடக்கணுன்றதான் என்னுடைய விருப்பம். அது ஏன்னா நிறைய பேருக்கு எங்களை தாண்டி அது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கே ஒரு இழப்பு தான், நடக்கும் நம்புகிறேன். அது என்ன நடக்கலங்கிறது வருத்தமாக இருக்காது உங்களுக்கு?
இல்லை அப்படி இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே வச்சுருக்க எத்தனையோ கதை நடக்கலை, அதுக்காக நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கேம். ஏன்னா இங்கே வந்து சில நேரங்களில் நம்ம வந்து ஃபுல் டிராஃப்ட் எழுதி ஷூட்டிங் அளவுக்கு கொண்டு போயிடுவோம், அதேமாரி ஒரு படம் வரும், அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது என்னென்னா நல்ல சப்ஜெக்ட் வரலான்ற ஒரு கிரியேட்டராக ஒரு ஆதங்கம் அவ்வளோதான். முதுமிதா மேடம், நீங்கள் இந்த ட்ரெய்லரில் ஆச்சி மனோரமாவை வந்து பேசியிருந்தீங்க, ஆட்சிக்கெலாம் அவ்வளோ காமெடி, அவ்வளோ படங்கள், அவ்வளோ ட்ராக் கிடச்சிது. இப்போலாம் பெண் காமெடின்னு உங்களுக்குலாம் கிடைக்கிறா? உங்களை பார்த்தே எங்களை ரொம்ப நாளாக இருக்குது. ஆட்சிக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்போது, நிறைய அவங்க அவங்கள வச்சு நிறைய கதை எழுதினாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினிமாக்கள் வந்து முழுக்க முழுக்க டைரக்டர் கையில் இருந்தது, ப்ரொடியூசர் கையில் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் மாறி இருக்கு இல்லையா, அதனால் எனக்கு வர படத்தில், எனக்கு வர கதாபாத்திரத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறேன். இன்னமும் இந்த படம் பார்த்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் நடிக்க வச்சுருக்காரு சிம்புத்தேவன் சார். ஃபஸ்ட்டு என்னை ஒரு வித்தியாசமான சாயலில் காட்டின சிம்புத்தேவன் சாருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தில் நான் சொல்ல மறந்த ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் பேல் கருப்புசாமி சார், சாரி. அவரும் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த படம் மூலமாக அந்த இடத்த நம்ம அவரும் அவங்களோட இடத்தெல்லாம் பிடிக்கவே முடியாது, அட்லீஸ்ட் அவங்க பாத்தையில் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அது நடக்கும்னு நினைக்கிறேன். எழுதுறவங்க எந்த மேலும் நான் எங்களை மாதிரி, நீங்கள் கேட்டிங்க ஏன் நீங்கள் வர்றதே இல்லைன்னு, ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வேற எதுவும் சொல்கிறது. சிம்பு சார், சிம்பு சார் இங்கே. மாசத்துக்கு ஒரு ரெண்டு படமாவது வரத்தனை செய்து, ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், பட் அவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக டேட்லாம் கொடுத்துறாரு. அவர் பிஸியாக இருந்தாலும் அது அவர் பிஸி வந்து அவருடைய கஷ்டம், அவர் டே நைட்டாக ஒர்க் பண்ணலாம், சம்டைம் ஃப்ளைட்லேருந்து வந்து அப்படியே வந்து விழுந்து தூங்காமலே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அந்தந்த படத்துக்கு டேட் கொடுத்துட்டா அதை ஹானர் பண்ணுறது, அது அவர் கண்டிப்பாக பண்ணார் எங்களுக்கு. சிம்பு சார், சார் மீனவர்கள் வந்து அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடி அந்த கஷ்டத்தை காமிச்சிருப்பார். ஸோ நீங்கள் வந்து இதில் படங்களை காமெடியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்க, ஸோ அவங்களுடைய கஷ்டங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதா? சார் அதான் நான் சொல்கிறேன்ல, நான் போய் முதல் லொக்கேஷன் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே எங்களுக்கு அந்த பெயின் இருந்தது. அப்புறம் இந்த கதையோட கோர் வந்து அந்த பெயின் சம்மந்தமான ஒரு விஷயம்தான் பேசும், அது நான் ட்ரெய்லரில் என்னால் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஃபுல் படமாக பார்க்கும்போது இதோட எண்டு போய் அங்கே தான் முடியும், அவங்களுடைய பெயின் தான், ஒரு மீனவனுடைய வலி, அவங்க அதுவும் குறிப்பாக மெட்ரோபாலிட்டனில் இருக்கவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, ஏன்னா இவர் பேசும்போது சொன்னார்ல நம்ம கேமராமேன், ஏன்னா அங்கே எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் தெரியாது எல்லாமே தெரியும், ஏன்னா கடலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை, நாம் ரொம்ப சொகுசாக இங்கே தரையில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே போகிறப்ப அந்த 6 மீனவர்கள் இல்லைன்னா இந்த 180 பேரும் வேலையை பார்க்க முடியாது, அவங்க தான் ஃபுல்லாக நீந்தி கடலுக்குள்ளே இருப்பாங்க. ஈவன் நாங்கள் சில சமயம் உள்ளே போகிறப்ப கூட நம்மளை கூல் பண்ணுறதுக்கு அவங்க குதித்து நீந்தி போட்டை இப்படி திருப்பி அதெல்லாமே. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல தலை வணங்குகிறோம். அந்த 6-7 மீனவர்களும் சரி, அந்த மீனவ கிராமமும் இல்லாட்டி இந்த படமே கிடையாது, அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த பாவா இவர் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ரைட்டர், பாவா செல்லதுரை மாதிரியே அந்த ஒரு கட்டமைப்பில் அந்த கெட்டப்லாம் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு கெட்டப்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து என்னென்னா அவர் இதுக்கு முன்னால் பண்ணாத ஒரு கேரக்டராக ஒரு கெட்டப் இருக்கணும்னு நினச்சோம், அவ்வளோதான். இப்போ ஒவ்வொருத்தரையுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் பார்த்துறாதபடி மாற்றலாம், இப்போ சாம்ஸ் எப்படி மாற்றலாம், மது எப்படி மாற்றலாம்னு தோணும்ல, அப்படி வந்தது தான். அது பர்பஸாக வந்து பவா செல்லத்துறை மாதிரி இல்லை, அவரும் என்னுடைய நண்பர் தான், ஆனால் அப்படியே பண்ணலை சார். அதேமாரி படித்தவங்க மேலே உங்களுக்கு என்ன கோபம்? அந்த ஜாவா சுந்தரேசன் கேரக்டரும் ஐடியில் வேலை பார்க்குறவங்க நல்லா படித்து அவங்களை கிண்டல் பண்ணுற கேரக்டர். இப்போ இதில் ஒரு டைலாக் வருது, படித்த பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவனை படிக்க வைக்கலன்ட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லுங்கள். அதேமாரி சுண்டலி, இப்போ நீங்கள் நிறையா விலங்குகளை பயன்படுத்துறீங்க முன்னாடி படங்கள்லாம், இதில் சுண்டலி இந்த மிருக கதை அந்த வகையில் எதுவும் சிக்கினீங்களா? ஏன்னா அவர் ஓப்பனாக உண்மையான சுண்டலி சொன்னார் சாம்ஸ். ஆமாம் சாம்ஸ், இல்லை அதில் வந்து ஒரு நாங்கள் வந்து ப்ராப்பராகவே நான் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்விக்கே முதல்ல சொல்லிடுறேன், ஜாவா சுந்தரேசன் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டமைப்பில் அன்றைக்கி இருந்த ஒரு கேரக்டரோட உருவகப்படுத்துறது. இப்போ வந்து நீங்கள் அதை கரெக்டாக சொல்லணும்னா ஒரே லெவலில் படிப்போம்,
காலேஜில் ஒன்றா ஃப்ரெண்டாக இருப்பான், கெமிஸ்ட்ரியில் இருப்பான், ஃபிசிக்ஸில் இருப்பான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருப்பான், தமிழில் இருப்பான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்தவனுக்கு அந்த ஓப்பனிங்க்கு மேலே போகலாம். இவங்கெல்லாம் 10,000 வாங்குற இடத்துல அவங்களுக்கு 40, 70, 1,00,000 இப்படி அந்த ஹைக்கு வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே அது நடந்தது. ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான சண்டையாக தான், அவன் பாவம் 8,000 வாங்கிட்டு இருந்தான், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 50,000 தாண்டி, ஆனால் ரெண்டு பேருடைய படிப்புமே அவரேஜாக அந்தந்த கோர்ஸை படித்து. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி தானே தவிர்த்து அது யார் மேலேயும் பொறாமையெல்லாம் கிடையாது. ஸோ அதை எக்ஸாகரேட் பண்ணி, ஏன்னா சமுதாயத்தில் எல்லார் வீட்லேயும் நடந்த சண்டை அது, எல்லார் வீட்லேயும் நடந்த சந்தோஷம் அது. ஸோ அதை வந்து கேரக்டராக பண்ணணும்னு தான் பண்ணோம். மற்றபடி இதில் ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து படித்தவங்களுக்கு மேலாம் நான் எதிரியான்னு கேட்டேன், இப்படி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்னென்னா ஓவராக படித்தவங்க சம்டைம்ஸ் பிளேடு போடுவாங்கல்ல, அதை பேஸ் பண்ணது தான். அவங்க எல்லாத்தையும் கொட்டிடணும், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் காமிச்சிடணும்னு உணர்ச்சியை செப்படுறது அதுதான். மற்றபடி நாங்கள் வந்து ப்ராப்பராக டாக்டர் வச்சு அந்த இலக்கி வந்து ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டிலிருந்து அவங்க வந்து பார்த்து இப்படிலாம் தான் பண்ணது. அதனால் சாம்ஸ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருப்பார், அவரை மன்னிச்சிருங்க. சிம்பு சார், எப்பவுமே வந்து நாங்கள் சிம்புதேவன் படம்னாவே நாங்கள் பேனர் பார்ப்போம். என்னென்னா சிம்புதேவன் இயக்கத்தில், சரிங்களா, அப்புறம் வடிவேல் நடிக்கும் தான் போட்டிருக்கீங்க. இதில் என்ன சார் வந்து யோகி பாபுவின் சிம்புதேவனிஸ் போட்டிருக்கீங்க? ஏன்னா இது வற்புறுத்தலின் காரணமாக போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடிவேலை விட அவர் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, இது ரொம்ப நான் இது இதுவரைக்கும் நீங்கள் இப்போ சொல்ல விட்டு தான் நானே பார்க்குறேன் நான். அது ரொம்ப கேஷுவலானது. என்னென்னா ஒரு மேலே எப்பயும் வந்து ஒரு இந்த 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 படத்தோட செல்லிங் எலிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அப்படி வரும்போது பிரபா பிரேம்குமார் ப்ரசன்ஸ், அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு அதையும் கீழே போய் வந்து நம்ம போட்டோம்னா தெரியாதே அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே பேர் வந்து முக்கியம் இல்லை, நீங்கள் அங்கே போட்டால் மட்டும் படம் ஓடிடுமா என்ன? படம் நல்லா இருக்கணும், அது நல்லா நடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது ஒரு டிசைனரை கேட்க வேண்டிய கேள்வி, நானும் கேட்டுருக்கேன். சிம்பு சார், சார் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். ஓவியராக இருந்து பத்திரிகையிலிருந்து இயக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்க, இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இத்தனை படங்கள் செய்திருந்தாலும் உங்களை நீங்கள் நினச்ச அந்த பேர் போல் இது ஓவியத்தை விட இதில் நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், நான் வந்து அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் சார். நான் வந்து சப் எடிட்டராக இருந்தேன் விகடனில். ஸோ நான் வந்து இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு அப்போ வந்து பாலு சார் இருந்தாங்க. ஸோ பாலசுப்ரமணியன் அவர்கள், அவர்கிட்ட சொன்னப்போ தான், நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கார்ட்டூனிஸ்ட்டுன்னு இங்கே கிடைக்கிற இந்த திருப்தி வந்து வேறு எங்கேயும் கிடைக்குமான்றது என்னால் சொல்ல முடியாது, பட் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா நான் அடிப்படையில் அங்கே கார்ட்டூனிஸ்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு வந்து, ஆனால் நான் உள்ளே வந்ததே வந்து சென்னைக்கு வந்தது ஒரு இயக்குனர் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்ததுனால என்னால் அதுலேயும் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது, அவ்வளோதான். நான் வந்து என்ன கார்ட்டூனிஸ்ட்டாக மட்டுமே ஆகணும்னு நான் வரல. அதனால் எனக்கு இந்த எண்டில் நான், இது ஒரு பயணம் தான், இதுவும் எனக்கு இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும் என்னென்னலாம் தீர்மானிக்கல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வடக்கு நோக்கி போக வேண்டியவன் தெற்கில் வெகு தொலைவு நடக்க வேண்டும்னு. நான் இன்னும் தெற்கில் நடந்துக்கிட்டு இருக்கேன், போய் ரீச் ஆவேன் நம்புகிறேன். மதுமிதா மேடம், நீங்கள் பேசுகிறப்போ இங்கே இங்கே நீங்கள் பேசுகிறப்போ என் கூட நடிச்சவங்கெல்லாம் ஹீரோ ஆகிடுவாங்க பேர்லாம் சொன்னீங்க. உங்க கூட நடிச்சு நிறைய படத்துல நடிச்ச சாம்சங் ஹீரோ ஆயிட்டாரு, ரெண்டு படம் நடிச்சிருக்காருங்க. அதான் ஹீரோ ஆயிட்டாரு, அவர் பேரை சொல்லவே இல்லையே. கொரோனாவால சில படங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியும், அண்ட் வந்து குழந்தை பிறந்ததாலையும் ஒரு காரணம் இருக்கு சார். நன்றி சிம்பு சார். காலையில ஆடியோ லஞ்ச்ல ஹீரோ வரல, அதே அவங்க மேடையில இருக்க ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்பயும் ஹீரோ இல்ல, நீங்க இப்ப பாருங்க அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு வரும், வந்துகிட்டாரு, நாங்க சொல்லிட்டே இருக்க மாதிரி இன்னும் சில நிமிடங்களில் நுழைவார். இல்ல இல்ல, இது வந்து இவங்களா பேசிட்டு இருக்க, அதனால பேச்சு நீ இல்ல பத்திரிகை உங்களை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கறதுதான் நீ இருக்கு. இப்ப இல்ல 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 இல்ல, அதுக்குதான் நான் சொல்றேன், அவருக்கு தெரியாது எனக்கு தெரியும். இப்பதான் யோகி பாபு பேசினாரு, கேகே நகர் தாண்டிட்டாரா, நீங்க சாப்பிட்டு முடிச்சு போறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு தான் போவாரு, மெயினாவா பாலா பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. சொல்ல கேள்விகள் இருக்கு, அதனாலதான் சொன்னேன். இல்ல 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 இல்ல, அவர் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், யாரையும் வெயிட் பண்ண வைக்காதீங்க, ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு, சாப்பிட சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால வந்திருந்து ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.